பழைய ரூபாய் நோட்டுகள் செல்லாமல் போன விவகாரம் பற்றி மாநில உயர் நீதிமன்றங்கள் மற்றும் கீழமை நீதிமன்றங்கள் விசாரிக்க தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு புதிய மனு தாக்கல் செய்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோஹ்த்கி மத்திய அரசு சார்பில் தாக்கல் செய்துள்ள மனுவில் கடந்த 8ஆம் தேதி பிரதமர் மோடி அறிவித்த 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாமல் போன விவகாரத்தை மற்ற மாநில உயர்நீதிமன்றங்களோ கீழமை நீதிமன்றங்களோ விசாரிக்க தடை விதிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். பல நீதிமன்றங்கள் விசாரிப்பதால் குழப்பம் ஏற்படும் என்று மத்திய அரசு சார்பில் நீதிபதிகள் தவே மற்றும் கன்வில்கார் அமர்வு முன்பு புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த புதிய மனுவை உச்சநீதிமன்றம் நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறது. ரூபாய் நோட்டு மாற்றத்திற்கு தடை கோரி தொடரப்பட்ட பொதுநலன் வழக்குகளை விசாரித்து வரும் டிஎஸ் தாக்கூர் அமர்வு இந்த புதிய மனுவையும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறது. கடந்த 15ஆம் தேதி மத்திய அரசு ரூபாய் நோட்டு மதிப்பிழந்ததாக வெளியிட்ட அறிவிப்பிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதிக்க மறுத்துவிட்ட நிலையில் மக்களின் பிரச்சினைகளை போக்க எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய அரசு அறிக்கை தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.